தயிரை ஃபஸ்ட்டு மட்டனில் போட்டு மேரினேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூளா? ஆமாம், இது மிளகாத்தூள். பார்த்தீங்கன்னா உப்பு, கல் உப்பு, இப்போ வந்து நம்ம 5 கிலோ செய்யறதுனால பார்த்தீங்கன்னா மந்திர கடலை எண்ணெய் வந்து ஒரு 1.5 லிட்டர் ஊற்றுறோம். 7 ஏலக்காய், தென் வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம், தென் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை. இது 3 ஸ்பைசஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், மற்றபடி எந்த ஸ்பைசஸும் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். எத்தனை கிலோ பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 கிலோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ப்ரைன் ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள், ஆமாம், ரெட் சில்லி வந்து 1 செகண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கார்லிக், நம்ம வந்து கார்லிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோலோடு அப்படியே போடுறது கிடையாது, தோலை வந்து உரித்து அதுக்காக ஆள் இருக்காங்க, தோலை வந்து உரித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்லிக் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி சுத்தம் பண்ண இஞ்சி வந்து அரைச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சியை எந்த திப்பி திப்பி எதுவுமே இருக்காது உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்து தோல் முதற்கொண்டு எல்லாமே வந்து திருவி நாங்கள் எடுத்துருவோம். நம்ம ஊற வச்ச மட்டனை வந்து இப்போ வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மட்டனாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஒரு 25 நிமிஷத்துக்கு வர நம்ம வந்து கரெக்டான வேக்காடு கொடுத்துரும். இல்லை கொஞ்சம் முத்தலான மட்டனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக்காடு கொடுக்க மாதிரி. இது வந்து நம்ம யூஸ் பண்ணது இளமட மட்டனால ஒரு 25 நிமிஷத்தில் வந்து நம்ம கரெக்டான அந்த பிரியாணி பார்த்துக்கான வேக்காடு நம்ம கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஆட் பண்ணுறோம். புளிச்ச தயிர், இந்த மட்டன் மீன் எவ்வளோ தேவையான தயிரோ அந்த தயிரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே மட்டனில் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தகுந்த மாதிரி பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி, தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிலோக்கு வந்து 400 கிராம் அளவுக்கு போடுறோம். இப்போ வந்து 2 கிலோ தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். நம்ம பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 2-3 மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். மட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற கிடையாது, அந்த மட்டன் குள்ள இருக்கிற தண்ணியிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இதுக்கு மேலே வந்து இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, மட்டன் வேகிறதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினா ஆட் பண்ணுறோம். 5 கிலோ பிரியாணி எவ்வளோ புதினா தேவைப்படுதோ அந்த புதினா வந்து நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழம் மட்டும் இதுக்கு வந்து நம்ம புளிக்கிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வந்து நமக்கு போதுமான வேகாடு தந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் எடுத்து கொட்டி தம் போட வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து மட்டன் வந்து தம் பதம் வந்துருச்சு, தம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற ரைஸ் நான் கீழேயும் கீழே இருக்கிற ரைஸ் மேலேயும் நான் மாற்றி விடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மாற்றி விட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரியாணி வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எடுத்துருது பார்க்கலாம் மட்டன் எப்படி வந்திருக்கு. என்ன இந்த கையில் தொடும்போதே உடையுது பாருங்க. இதுதான் மட்டனோட பதம். Thank you.